நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஆண்டு பரவ தொடங்கிய கொரோனா வைரஸ் உலக நாடுகளையே உலுக்கி எடுத்து விட்டது. இந்தியா மட்டும் அதில் விதிவிலக்கல்ல. நாளுக்கு நாள் அதிகரித்த கொரோனா பாதிப்புகளையும் மரணங்களையும் கட்டுப்படுத்த லாக்டவுன் என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்தது மத்திய அரசு. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 4 மாதங்களாகவே மக்களால் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழலும் ஏற்பட்டது. தொழில்கள் நஷ்டப்பட்டு வேலைகளை இழந்து உணவுக்கே திண்டாடும் நிலைக்கு மக்களும் தள்ளப்பட்டனர். பிறகு படிப்படியாக தளர்வுகள் அளிக்கப்பட்டும் மக்களின் வாழ்வாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. அந்த சமயத்தில்தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்த தமிழக அரசு குறுகிய காலகட்டத்திலேயே பணத்தை விநியோகம் செய்தது. பாதிப்பு அதிகமாக இருந்த இடங்களில் மீண்டும் 1000 ரூபாயும் வழங்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் 5000 ரூபாய் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்ததும் 1000 ரூபாய் மட்டுமே கொடுக்க அரசு ஒப்பும் கொண்டது. இதை ஈடுகட்டும் விதமாக பொங்கல் பரிசு தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு கொடுத்தது. இந்நிலையில்தான் கடந்த ஆண்டு வழங்கப்பட்டதைப் போலவே இந்த ஆண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகின்றன. கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்க தமிழக அரசு சற்று முன்பு இன்று ஒரு உத்தரவும் பிறப்பித்தது. கூடிய விரைவில் மற்ற தொழிலாளர்கள் நல வாரியங்களிலும் பதிவு செய்தோருக்கும் நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது.